நடத்துறது ஒரு முக்கியமான டெக்கரேட்டட் டீம் ஆஃப் தி டுர்னமெண்ட், கண்டெண்டர் ஆஃப் தி டுர்னமெண்ட், கண்டெண்டரா நாலா கண்டெண்டர். அதாவது எப்படி எப்படி சொல்ல, ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நாவலோட லாஸ்ட் பேஜ் இது எப்படி முடிய போகுது, சாப்டர் ஓகே அது எப்படி முடிய போகுது. ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒரு ஒரு ஆள் ஒரு முக்கியமான புள்ளி லியோனல் மெஸ்ஸி, அவருடைய லிட்டரலி அவருடைய லாஸ்ட் டுர்னமெண்ட் ஓகே லாஸ்ட் டோர்னமெண்ட்ல அவர் என்ன பண்ண போறாரு. 35 இயர்ஸ் ஒரு பெரிய கரியர் ரெண்டுக்கு வரப்போகுது, அது குட் நோட்ல முடியுமா? அவர் இப்ப இருக்க ஃபார்முக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் காட் மோட தாண்டி ஏதோ ஒரு மோட்ல தான் ஆடிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, ஐ மீன் when he is playing for the league, அது எப்படி இருக்குன்னா, நீ என்ன வாண்டு நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாப்பை கிட்ட அவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. யூ டோன்ட் யூ ஹேவன்ட் கான் பாஸ்ட் மீ அவர் காமிக்கிறது. லெட் மீ ஷோ யூ ஹவ் இட்ஸ் டன். ஹவ் இட்ஸ் டன் அது மாதிரி தான். பிளஸ் கடைசியா ஒரு டோர்னமெண்ட் ஆனபோது அவரோட அந்த ஹாஃப் டைம் ஸ்பீச் ஒன்று இருக்கும், லைக் அவர் எவ்வளவு ஒரு பயரா ஒரு விரைவான ஒரு டோர்னமெண்ட், நவ் ஹி லைக் கம்ப்ளீட்லி கேதர்ஸ் தி டீம் டுவர்ட்ஸ் டுகெதர். அந்த டோர்னமெண்டோட ஒன்று நான் ஒரு அது எந்த டோர்னமெண்ட் தெரியல, ஒரு ஹாஃப் டைம் ஸ்பீச் ஒரு பேஜ் இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா லைக் எப்படின்னா, நம்ம தோனி வந்து சச்சின் கெட்டு போயிட்டு ஒரு டோர்னமெண்ட் கப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி, அந்த அந்த டீம் மேட்ஸ்கே தே வாண்ட் த டோர்னமெண்ட் டு பி ஒன் பிகாஸ் ஆஃப் மெஸ்ஸின்ற ஒரு ஃபீல்ல தான் எல்லா பேருமே இருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா. பல பல டிராமா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு, திருப்பி வந்தாரு, திருப்பி இந்த ஒரு ஃப்ளோல வராங்க. டீமரியாவும் நாட் சோ, அதாவது மெஸ்ஸி அளவு கொண்டாடினாலும் ஒரு பெரிய பிளேயர் தான் அவர் வந்து. ஸோ ஒரு ஸ்பிரிட் கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா. ஏன்னா இப்போ அர்ஜென்டினா எடுத்தா கூட ரொம்ப அண்டர், இங்கிலாந்து அளவுக்கு அவங்களும் ஒரு அண்டர் அச்சீவர்ஸ் தான். 86 அப்புறம் அவங்க எல்லா டோர்னமெண்ட்டும் உள்ளே போகும்போது ஒரு டாப் டீமாக தான் போகிறாங்க, எக்ஸப்ட் மேபி 2014. ப்ளஸ் நான் லைட்டாக அர்ஜென்டினா தண்ணி, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஸோ 2014 வந்து நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பர்ஃபெக்டான டீம், டிஃபென்ஸு மிட்ஃபீல்டு அட்டாக் தோத்துட்டாங்க. அந்த தட் ஃபைனல் திங் வாஸ் நாட் தேர். இந்த வாட்டி ஐ திங்க் இட் இஸ் தேர். ப்ளஸ் சொன்ன மாதிரி ஹி டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு ப்ரூவ். ஏன்னா இந்த மெஸ்ஸி அண்ட் அர்ஜென்டினா ரிலேஷன்ஷிப் ஹஸ் பீன் லைக் ஹாட் அண்ட் கோல்ட். இந்த வாட்டி வந்து அதெல்லாம் படுக்க போட்டு சரி வா அடாப்ட் மீ ஆஸ் ஒன் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். மெஸ்ஸி கூட மட்டும் இல்லை, அர்ஜென்டினாவோட ஐகான் யாரோ அவங்களுக்கும் அர்ஜென்டினாக்கும் எப்போவுமே இந்த ஹாட் அண்ட் கோல்டு தான் இருக்கேன் எப்போ. அது ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனட்டான ஒரு ஊர் ஃபுட்பால் பற்றி. ரிக்கல்மேக்கு எக்ஸாக்டாக இதே விஷயங்கள் நடந்திருக்கு. ரிக்கல்மே பர்ஃபார்ம் பண்ணால் ரிக்கல்மே கொண்டாடுவாங்க, ரிக்கல்மே பேடாக ஆனால் அவன் வீட்டில் யாரையோ கடத்தி வச்சுட்டாங்க. நடந்திருக்கு லைட்டாக இந்தியன் அந்த சேம் இதுதான். ப்ளஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சவுத் அமெரிக்கன்ஸு ப்ளஸ் அர்ஜென்டின் பிளேயர்ஸ்லாம் நம்ம வர வாரம் பார்க்குறோம், அந்த ஒரு வெறித்தனம் இருக்கும். அர்ஜென்டினாக்கும் நல்ல டிஃபென்ஸ் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய உலகமே மாறி இருக்கு ஒரு மனிதனால. அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங், அதாவது குவாலிஃபைசருக்கு ஆடின டீமை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இந்த டீம் இருக்கும் வேர்ல்ட் கப்ல அப்படின்றது. நிறைய ப்ராடக்ட்ஸ் லைன் அப் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த நாங்க போட்டுட்டு இந்த டி-ஷர்ட், இது வந்து காட்டன்லயும் இருக்கு ஜெர்சி மெட்டீரியல்லையும் இருக்கு. இது வந்து 8 கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரேசில், அர்ஜென்டினா, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின். இதை தவிர இந்த கண்ட்ரியை பேஸ் பண்ண ஃபுட்பால் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பூட்ஸ்ல இருந்து எல்லாமே தே ஹவ் ப்ரொவைடட். ஸோ டூ செக் அவுட் யுவர் ஸ்டோர் நியர் பை ஃபார் ஆல் தீஸ் மர்ச்சன்டைஸ். அந்த இதில் பார்க்கும்போது நான் நெப்போலியோட அந்த ஜெலென்ஸ்கியோட விலையை நான் பார்த்தேன். ஸோ ஐ ரீட் நீங்க கெவின் டி ப்ரூயினர் ஹாலண்ட் அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க கிளிக் ஆனா பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் இருக்கிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் தான் ஜெலென்ஸ்கி. அண்ட் அகைன் இஸ்